தென் பிடிக்கிறது பயணிக்கிறோம். கீழே பாருங்க எவ்வளோ தூரமாக இருக்குதோ, அப்படியே பாருங்க பயணிக்கிறாங்க கீழே, அப்படியே மேலேருந்து ரூம் கட்டந்து கீழே பயணிக்கிறோம். மேலேருந்து அந்த வைப்பு தெடுத்து மெரினா பீச்சுக்கு போனாக்கா இப்படி ஃபுல்லாக வீடு தான் இருக்கும். பட் இங்கே வந்து வெளிய காணும் கீழே போனோமா இங்கே போனோமா? நம்ம யாருன்னா அது இங்கிலீஷ் தான். இங்கே பாருங்க எந்தெந்த பிளேஸுக்கு போகணுன்ட்டு இங்கேயும் போட்டு போட்டுருக்காங்க. வேற லெவலுக்கு இருக்கு. நம்ம வந்து இதுக்கு தான் வந்திருக்கோம் சார், கொல்லம் பீச். இது அது இந்த மேலுக்கு பாருங்கள் கோவலம். அதுக்கு நாளைக்கு போகிறோம் சொல்லி. இப்போ வந்து எதுன்னா திருவனந்தபுரம் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடும். மார்க்கெட்டுக்கு அப்போ போயிட்டு வந்த வீடு கொடுத்துருவோம். இதுனா வருது வருது வைபு வைபு. மீன் பிடிக்கிறதுக்கு அனைத்து ஆயுதமும் ரெடி பண்ணிட்டோம். காலம் மீன் கத்தி பாட்டிலெல்லாம் ரெடி பண்ணி எத்தனை போயிருக்கிறோம். அப்பா பேக் பாருண்ணா பாருண்ணா எப்படி இதோ அம்மாடி. மெரினா பீச் பார்த்தேன் வைபு. பட் ஆனால் இது மாதிரி இருந்தாங்க மெரினா பீச்சு அந்த மண் அது இதாக போயிடுது. எங்கே பாரு இவ்வளோ அழகாக இருக்கும். ஆ வந்து சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அதில் வந்து சொன்னாங்க 5000 ஒரு நாளைக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து மசாஜ் எல்லாம் இருக்குதோ. நெக்ஸ்ட் வந்து இங்கே நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து 1400 ஒரு நாளைக்கு. பட் அதில் வந்து ஸ்விம்மிங் பூல் டிவி எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கனா ஸ்விம்மிங் பூல் வேறு லெவல் மசாஜ் எல்லாமே செம்மையாக இருக்குது. பட் நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு மாத்திரம் இங்கே மாத்திரம்தான் வடக்கன்ஸ் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து கேரளானே ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்றதுக்கு இதே பாருங்கள். நம்ம படத்துலலாம் காட்டியிருப்பாங்கல்ல பழைய பழைய வீடுகள்லாம், நான் இந்த கை காட்டுறதா இருப்பாருங்க பழைய வீடு அந்த மாதிரி ஓடுலாம் போட்டு கட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் அது. அங்கேருந்து கீழே பார்த்தாலே கடையில் அப்படியே பயங்கரமாக இவ்வளோ பாருங்கள் செம்மையாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜாலியாக இருக்குது. இது என்ன இது ஐஸ்கட்டியா?
என்னடா இது, என்னதுண்ணா இது? ஆமாவா, ஆமாடா, கை எரிஞ்சுண்ணா வந்து போட்டிருக்காரு. நிறைய மீனெல்லாம் எத்தனை போயிட்டேன், ஒன்று கூட மாட்டில் ட்ரை பண்ணி தான் போடுறாரு. பார்க்கலாரு இந்த தடவை மாட்டுதோ. விஷயம் வந்து மெயினாக இங்கே வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகிறது இல்லைன்னா கொடுக்குறது இல்லையா? பாருங்க, அங்கே ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க, அவங்க வந்து திட்டிக்கிறாங்களா? இங்கே வந்து எல்லோ ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டுக்கு அந்த பக்கம் தான் கிணா வந்து தண்ணி ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக நிறைய கிடைத்தனால நாங்கள் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்துருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கோசம். நெக்ஸ்ட் வந்து இங்கே மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் இங்கேருந்து அவ்வளோவா தெரியமாட்டது சாமி. எங்கிட்ட இது ஈஸ்வர சுவாமி கோயில் இருக்குது, இந்த கேப்பில் தேர்த்து பாருங்கள். அங்கே தான் போகணும், அங்கே போனோம்னா வேஸ்ட் கட்டினு மட்டும்தான் போகணும், ஷார்ட்ஸு பேண்ட்டெல்லாம் போட்டுன்னு போகக்கூடாது, அவ்வளோ பவித்திரமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட சாப்பிட்டு போகக்கூடாது. அங்கே போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் இப்போ வந்து குளிக்க தான் போகிறோம், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிட்டு வந்தோம். பட் அந்த மீன் ஒன்று கூட மாட்டில், பேக் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். போயிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு கோயில் கட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த பீச்சுக்கு வந்தீங்களா நல்லாயிருக்கும், பட் ஸ்பெஷல் போகிறவங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் போகிறோன்னா